அங்கங்க அப்படியே அரிய 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 அரியா சின்ன சின்னதாக வந்துட்டுருக்கு. சந்திரந்திரந்தெல்லாம் வருது. ஏ சாமி, இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பாறைன்னு. கேன்சர் ஆகி விழுந்திருக்கு போல, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. டீ குடிச்சேன்னா பேசிக்கணும். கர்ணாலாம் பார்த்துட்டு நல்லா பேசினாங்க. கர்ணாலாம் பேசிக்கிட்டு அவரும் அவர் வந்து இன்னும் தான் காசு போகணும் அப்படின்னாரு. அவர் போக முடியுமா தெரியல, பார்க்கலாம். வெளியே போய் சேரணும். பாய் அண்ணா, பாய். கண்ணாடியில் தெரியுது, பாக்குறாங்க இங்கிருந்து. இடிக்கல, என்ன உரசல. போகலாம் போகலாம், போங்க 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 போங்க, போகலாம் 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 போகலாம். ஆ ரைட் ரைட் ரைட், இப்படி 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 இப்படி. ஆ ஓகே 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 ஓகே, சூப்பர் 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 சூப்பர். இல்லை உள்ளே விட்டாங்க. ஆ ஆமாம், கிளீனராக ஜாயின் பண்ணிக்கலான்ட்ருக்கேன். வாய்ஸ் பார்த்தீங்களா, லேண்ட்ஸ்லைட் ஆகாமல் இருக்கிறதுக்காக பாறையவே ஃபுல்லாக வந்துட்டு கவர் பண்ணியிருக்காங்க. பாருங்க, ஃபுல்லாக அந்த கம்பி போட்டு கவர் பண்ணிட்டாங்க. கல் எதுவும் சரிஞ்சு விழுந்துடக்கூடாதுன்னு கைஸ் இப்போ பாருங்க கைஸ், செம்மையாக இருக்குது. இதுதான் குழு குழு வந்துட்டோம். இன்னும் மணாலி வந்துட்டு இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் போகணும். கொடாக்கில் சுற்றி பாருங்கள், வேற லெவலாக. டேய் ஓரமாடா, ஃபெஸ்டிவல்ஸ் பார்க்க வேற லெவலில் இருக்குது. சாப்பிடுவோமா, டேய் சாப்பிடுவோமா, சாப்பிடுவோமா ஏதாவது. ஆ ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். ரைஸ் எல்லாம் வேணாம், ரைஸ் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ். டீ 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 டீரா காய்ஸ், இப்போ தான் வந்துட்டு டீ குடித்தோம். அதாவது கோல்டு காஃபி, டீ கிடையாது கோல்டு காஃபி குடித்தோம். ஸோ ஃபுட்டேஜெல்லாம் செக் பண்ணி பார்த்தங்க, நிறைய ஃபுட்டேஜில் வந்துட்டு வாய்ஸே வந்து ரெக்கார்ட் ஆகலை. இன்புல்ட் மைக் இருக்குல்ல, அதில் தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மைக்கில் ரெக்கார்டே ஆகலை, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. பார்க்கலாம், மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதான். கடுப்பாகுதுங்க. ஒரு சில நேரம் நல்லா வேலை செய்யுது, ஒரு சில நேரம் ஒரு சரியாக ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா மணி 4, இன்னும் வந்து 47 கிலோமீட்டர் இருக்குது. போயிடலாம் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் இருக்குது. ஸோ என்னென்னா போயிட்டு க்ளவுஸ் வாங்கணும், அதே மாதிரி இந்த பூட்ஸ் வாங்கணுங்க. ரைடிங் பூட்ஸ், ஏன்னா வாட்டர் கிராசிங்லாம் கண்டிப்பாக அந்த ஷூவை போட்டுட்டு போக முடியாது. ரைடிங் பூட்ஸ் வந்து வாங்கணும்னு வச்சுக்கோங்க, அது 3500 ரூபா 4000 ரூபா வந்துடும். அது இல்லாமல் பூட்ஸ் வாங்கிக்கலான்ட்ருக்கேன், இந்த கம் பூட்ஸு. அந்த மாதிரி வாங்கினோன்னா அது ரேட்டு கம்மி தான், 1500-2000 ரூபாய்க்குள்ளே தான் வரும். ஆனால் கண்டிப்பாக வாங்கி ஆகணுங்க. அது இல்லாமல் அந்த வாட்டர் கிராசிங்லாம் போகவே முடியாது, ஏன்னா ரொம்ப கோல்டாக இருக்கும். அந்த பக்கம்லாம் ஐஸ் மாதிரி இருக்கும் தண்ணியெல்லாம், அதனால் கால்லாம் தண்ணி ஈரமாச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. வேணா போய் வாங்கிக்கலான்ட்ருக்கோம், அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டோன்னா அதெல்லாம் வாங்கிடலாம்ல. அதே மாதிரி பர்மிட் எடுக்கணும், லே பர்மிட்டு.
அந்த வேலையெல்லாம் இருக்குது. ஸோ அவங்க போயிட்டு அவங்க ஆனால் அவங்க ஹோட்டல்லே எடுத்து கொடுத்துருவாங்களாமா பார்க்கலாம். போய் ஸ்டே பண்ணுற இடத்துல கேட்டு பார்க்கலாம். அது ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லிட்டோம்னா அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. நம்ம வேலையை பார்க்கலாம்ல. வீடியோ எடிட்டிங்லாம் நிறைய இருக்குது. மெமரி கார்டு வேறு ஒன்று வாங்கணும். ஏன்னா ஸ்டோரேஜ் பிரச்சனை. நாளைக்கெல்லாம் ரொம்ப நேரம் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். இன்றைக்கி வந்து ஈஸியாக வந்துட்டோம், சீக்கிரம் வந்துட்டோம். ரொம்ப நேரம் வந்துட்டு பைக் ஓட்டலை. ஆனால் நாளைக்கு அப்படி இருக்காது. ரொம்ப நேரம் ஓட்டுற மாதிரி இருக்கும். எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். வாய்ஸ் ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு இந்த ட்ரிப் ரெடி பண்ணேன். ஸோ எல்லாத்தையுமே வீடியோவில் கவர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் நாளையிலேருந்து வர்ற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பார்ட் பார்ட்டாக தான் வரும். ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ இது வரைக்கும் போட்டுட்டு வந்தேன். ஆனால் இனிமேல் அப்படி வராது. பாட்டு பாட்டாக தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் போகிறதே ஒரு பாட்டுக்குள்ளே வந்துடும். ஏன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ இடங்கள் இருக்கும் அந்த பக்கம். ஸோ அதெல்லாம் அதுக்குள்ளேயே கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். மற்றபடி வீடியோலாம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது மட்டும்தான் கவர் பண்ணுவேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் கொஞ்சம் வீடியோ லேட்டாக வரும், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தடுத்து வீடியோ நாங்கள் ரைடு முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட டிலே ஆகி வீடியோ வந்துட்டுருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கோச்சுக்காதீங்க. ஆனால் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் பாருங்கள், மேலெல்லாம் ஃபுல்லாக வீடு இருக்குங்க. நிறைய வீடு இருக்குது. அப்பா பயங்கரமாக இருக்குல்ல. செடியெல்லாம் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்கு தெரியலையே. எங்கள் பாருங்கள் கீழே, அது செடியாக மரமானு தெரில. ஒருவேளை இந்த ஆப்பிள் மரமாக இருக்குமோ, இருக்கலாம். ஆனால் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்காகனு தெரியல. பா, குளு மணாலி ஹைவே, குளு சிட்டி முன்னாடி தான் இருக்குது. நான் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போகணும்னு நினைக்கிறேன். பா, லைஃப்பில் இங்கெல்லாம் வருவனால நினச்சி கூட பார்த்ததில்ல. நான் இன்னும் ஒரு 2-3 வருஷமாக தான் லடாக் போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே வந்தது. ஆனால் அது இவ்வளோ சீக்கிரமாக நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சே, இந்த டியர் கேமராடு படம் இருக்குல்ல, அந்த படத்தில் அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் வந்து இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இங்கேருந்து ஃபுல்லாக லடாக் அந்த ஏரியாலே, அந்த டிஸ்கிட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக எடுத்திருப்பாங்க. அந்த பாட்டிலேயே வரும் நிறைய லொக்கேஷன்ஸ் எல்லாம். நம்மளாலாம் போக முடியுமான்னு நினச்சேன். கண்டிப்பாக எல்லாராலையும் முடியுங்க. ட்ரை பண்ணால் எல்லாராலையும் முடியும். நான் இதை இப்போ சொல்லக்கூடாது. நான் போயிட்டு சொல்கிறேன். போயிட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டுருவோம் அதுக்கு. பாருங்களே, உலகம் எப்படியெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரிலாம் இங்கே இருக்கும். அது இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் இந்த மாதிரி இருக்குது. நான் பார்த்துருக்கேன், போயிருக்கோம், தெரியும். ஆனால் அதெல்லாம் வந்துட்டு இதை கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் எவ்வளோ இது, ஒரு 10% கூட சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கு இங்கெல்லாம் ஊட்டி கொடைக்கானல்லாம். அதுக்காக நம்ம ஊரை வந்து நான் குறைச்சி மதிப்பிட்டு சொல்லலை, சொல்கிறேன். எல்லாம் நம் நாடு தானே. என்ன இங்கே இருக்க லாங்குவேஜ் மட்டும்தான் வேறு, மற்றபடி எல்லாம் நம் நாடு, நம் உலகம், நம் மனித இனம் அப்படின்னு தான் யோசிக்கணும். மனித இனம்னு தனியாக, மனிதனை மட்டும் தனியாக பேசிடக்கூடாது. உயிர்கள், இயற்கை உயிர்கள் அப்படி போயிருந்தோம். வாப்பா, அந்த ஹோட்டல்லாம் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து வியூ பார்த்தா எப்படி இருக்கும், வேறு லெவலில். இந்த பக்கம் பால்கனி இருந்து அதில் உட்காந்துட்டு ஈவினிங் டைம், சே, இந்த பக்கம் பால்கனியில் வெளியில் வந்து உட்காந்துட்டு சேரை போட்டு உட்காந்து உள்ள ஹாட்டாக ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படி பார்த்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும், வேற மாதிரி இல்லைப்பா. அதை அனுபவிச்சே ஆகணும்ப்பா. பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இங்கே மணாலியில் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுங்க. அந்த பேராகிளைடிங்கு, பஞ்சி ஜம்பிங்கு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம்னு தெரியல. ஏன்னா கோ ரைடர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ நம்ம மட்டும் ஆசைப்பட்டால் பார்த்தாது, அவங்கள்ட்டையும் சொல்லுவேன். ஸோ அவங்க ஓகேன்னா பண்ணலாம், இல்லைன்னா ஒன்று ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்த்துக்கலாம். எங்கே போயிட போகிறோம், திரும்ப இங்கேயே வருவோம்.
ஓ இதுதான் குழுங்க, இதில் போனோம் குழு. ஓ பாலெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அந்த பக்கம் ரோடு இருக்குன்னு நினைக்கிறேன். பா சிட்டியே எப்படி இருக்கு, பயங்கரமாக இருக்கு. இன்னும் 40 கிலோமீட்டர் இருக்குங்க மணாலி போகிறதுக்கு. அதுக்குள்ளே மழை வருது, அங்கே அந்த பக்கம்லாம் இருந்துருக்கு. மழை வராமல் இருந்தால் பரவாயில்ல நினச்சிட்டோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கேயெல்லாம் மழை வந்துச்சுன்னா இறங்கி எங்கேயாவது நின்ற வேண்டிதான், வேறு வழி இல்லை. என்ன இவ்வளோ லாரிஸ் நிற்கிது ஓரத்தில், நிறைய நிற்கிது. இதெல்லாம் போடணும் நினைக்கிறேன் குழு. பா சில்லு சில்லு சில்லுன்னு இருக்குது தண்ணி, மழை தண்ணி பயங்கரமாக இருக்குங்க. ஐயோ கையெல்லாம் சில்லு சில்லுன்னு ஆகுது. ஹைட்டாக 1-2 தான் தூருது, பரவாயில்ல. இந்த மாதிரி பேஞ்சிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நிறையா பேஞ்சிட்டா தான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இங்கே பாருங்கள் தண்ணி எங்கே, பா ஏ சாமி எவ்வளோ வேகமாக வந்துட்டுருக்கு. பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அது அந்த தண்ணியோட அசைவுகள் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் தெரியுமா. கடல்லையும் சரி, அந்த ஆற்றுலாம் தண்ணி போகுதுல, அந்த வந்தது அருவியில் அந்த தண்ணி அசைய, தண்ணி குதிக்கிறது, தண்ணி ஓடுறது, இதெல்லாம் வந்துட்டு எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால தான் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தா எல்லாருமே ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி இடத்துக்கெலாம் போகிறதுக்கு. கைஸ் நான் ஓவர் ரியாக்ட் பண்ணுவேன், அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. நம்ம ஏரியாவில் இதெல்லாம் கிடையாது, அதனால் நான் வந்து கொஞ்சம் எக்ஸைட் ஆயிடுவேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தாய். வாத்து போடா. ரோத்தாங் பாஸ் இன்னும் 91 கிலோமீட்டரு, லே 512, மணாலி 37. மணாலி 37 இன்னொரு ரூட் இருக்கா, 2 ரூட் இருக்குங்க. இதில் போனால் 39, இதில் போனால் 37. மணாலி அடே இதில் போகலான்டா, இவன் இதில் போயிட்டான். சரி ரைட்டு ஓகே, 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இருக்குது, பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய பிரிட்ஜு, பிரிட்ஜில் நான் செம்மையாக இருக்குல்ல. இந்த பிரிட்ஜில் தூரத்தில் இருந்து பார்த்தா தான் நல்லாயிருக்கும், சைடில் இருந்து பார்க்கணும். பிரிட்ஜு மேலே போய் போகணும், போகும்போது பார்த்தா ஒன்றுமே தெரியாது. ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் இது பெருசாக தெரியாது இல்லை, எல்லாமே சாதாரணமாக இருக்கும். இங்கே இருக்கவங்களாம் நம்ம ஏரியாவுக்கு வந்தால் வெறுத்துடுவாங்க இந்த 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 கிளைமேட்டில் இருந்துட்டு. அது எங்கள் ஊரெலாம் சொல்லவே தேவையில்லை, மொட்டை காடு மொட்டை வெயில். அது இப்போ எங்கோ மழை பெஞ்சு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு இந்த 2 வருஷமாக, அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப மோசம். பாய்ஸ் முன்னாடி மழை பெஞ்சிட்ருக்கு, ஆனால் நாங்களும் போய்கிட்டு இருக்கோம் நிற்காமல். இங்கே பாருங்கள், ஐ லவ் குழு. இங்கே பாருங்கள் அந்த பக்கம் தெரியுதா, அங்கெல்லாம் சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. அது வழியாக தான் நம்ம போகணுப்போ, பட்டு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறது. மழை வர்ற வரைக்கும் போகலாம், அதுக்கப்புறம் எங்கேயாவது நின்ற வேண்டிதான். சரி, இவ்வளோ நேரம் மழை இல்லாமல் இருந்தது. நான் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் 30 கிலோமீட்டர் தான் போனோம். அது வரைக்கும் வர்ண பகவானே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாங்கள் போகிற வழியை மட்டும் விட்டுட்டு மற்ற வழியில் அப்படி அப்படி சைடில் அப்படி மழை பெஞ்சிங்கன்னா நாங்கள் அப்படியே போயிடுவோம் சரிங்களா. ஓகே பார்க்கலாம், அப்படி நினைக்கிற மாதிரி இருந்தால் முன்னாடியே சொல்லிடுங்க, நாங்கள் ஓரமாக நின்றுக்கிறோம். நீங்கள் வாட்டுக்கு வந்து நினச்சி விட்றாதீங்க, அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா ஏற்கனவே தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி கரக்கர கரன்னு இருக்குது எனக்கு. நேற்று வந்துட்டு இந்த அது பேர் என்ன, அது கூல்ட்ரிங்க்ஸ் பேர் மறந்து போச்சு, ஃபிஸ்ஸு குடித்தேன் நேற்று. அதுலேருந்தே ஒரு மாதிரி கரக்கர கரக்கரங்கு, அது ரொம்ப கூலிங்காக இருந்தது. ரைட்டு, போயிட்டு 2 சளி மாத்திரையை போட்டோம்னா தான் சரியாகும். ஸ்டார்டிங்லேயே பார்த்துறணும், இல்லைனா ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். 4:30 தாங்க ஆகுது, ஆனால் அதுக்குள்ளே இருட்டான மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே பாருங்கள் மேலே எல்லாம் சரியான மழை பெஞ்சிட்ருக்குது.
நம்ம இந்த பக்கம் போறதுக்குள்ள மழை வந்துரும் நினைக்கிறேன். பட் நம்ம அங்க போக தேவையில்ல, இப்படியே இந்த பக்கம் போனோம். இந்த பக்கம் மழை இல்லை, போயிடலாம்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க, மேலே எல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. வா, சரியான ஸ்லோப்பு. கிளச்சை பிடிச்சிக்கிட்டோம்னா அப்படியே ஜல்லுன்னு போயிட்டுருப்போம். அப்படி பாய்ஸ், லைட்டாக மழை தூர ஆரம்பிச்சிச்சு. முன்னாடி மழை பெஞ்சிட்டு இருக்கு. இவ்வளோ தூரம் மழை இல்லை, பட் இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தான் இருக்குது, அதுக்குள்ளே மழை வருது. ஸோ முன்னாடி வந்து டோல் பிளாசா இருக்குது, போயிடலாம். அங்கே போய் கொஞ்சம் நின்றுட்டு போகலான்ட்டு இருக்கோம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோன்னா மழை நின்றுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் மழையே இல்லை, பெய்யலை. இப்போ தான் லைட்டாக தூர ஆரம்பிச்சிருக்கு. மேகமும் அந்த அளவுக்கு நிறைய இல்லை, அந்த பக்கம் தான் இருக்குது. ரோடும் கரெக்டாக இந்த பக்கம் போகுது. ஐயோ ஐயோ, கண்டிப்பாக நனைஞ்சிரும் இந்த பக்கம் போகிறனால. ஸோ இது இந்த பக்கம் போகிற மாதிரி இருந்தால் பிரச்சனையே இல்லை. இப்போது பார்த்திங்கனா தெரியும், நேராக உள்ளே தான் போகுது, மலைகளுக்கு நடுவில் தான் போகுது. அதனால் கொஞ்சம் சிரமந்தான், நனைஞ்சிருவோம்னு நினைக்கிறேன். அதனால் இங்கே வெயிட் பண்ணிட்டு போகலாம். பையா நெல் பையா, மழை பெய்யுது பையா. முன்னாடி நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்னமோ ஒரு ஊர் பேர் போட்டிருக்கு, என்னன்னு தெரில. டேய் போகாத, சொன்னால் கேளு, போனால் நனைஞ்சிருவோம். டோல் பிளாசா இங்கேயே இருக்குது, ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணியாவது போகலாம். டேய் நின்றா, போயிட்டே இருக்கிறான் பாரு. அவன் போய் நனைஞ்சிட்டு தெரியணுமா, சொல்ல சொல்ல போயிட்டுருக்கிறான். போய் நனையட்டும் எனக்கு என்ன, வெயிட் பண்ணி போவோம். பயப்படல, சொன்னால் கேட்க முடியல. அங்கேருந்து சொல்லிக்கிட்டே வர்றேன், போயிட்டே இருக்கிறேன். முன்னாடி பாருங்கள், நல்லா தெரியுது மழை பெய்யுறது. பாப்பா முன்னாடியே நிற்கிறதுக்கு இடம் வச்சுன்னா அப்போ நின்றோம். சொல்கிறத மட்டும் கேட்கவே மாட்டேங்கிறான். அப்புறம் ஏதாவது ஒன்று போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணுவான். வாய்ப்பில்ல ராஜா, முன்னாடி எதுவுமே இல்லையே, ஏதோ ஒரு கோவில் மாதிரி இருக்குது. பார்ப்போம், தலைவரே வந்துட்டு வெயிட் பண்ணுறாரு. என்ன காரணம்னா அந்த பக்கம் மழை பெய்யுங்க, இவங்களாம் நினச்சிட்டு வராங்க. ஆமாம், இப்போலாம் நினச்சிட்டு வராங்க. அவங்களாம் ரெயின் லேயர்ஸ் போட்டிருக்காங்க. நம்மகிட்ட ரெயின் லேயர்ஸ் இருக்குது, இருந்தாலும் ஏன் தேவையில்லாமல் போய் நினச்சிக்கிட்டு. கடை இருக்குது அப்படியே உள்ள உட்காந்து ஒரு டீயை போட்டோம்னா, டீ குடித்தோம், கோல்டு காஃபி குடித்தோம். இருந்தாலும் சூடாக ஒரு டீ குடிப்போமா. டேய் நின்றா, அடைய அண்டாடே, சொன்னால் கேட்க மாட்டேங்க. மழை வந்துச்சு நிறையா, நான் வரல, நீ போய்ட்டு வா, நான் தூரம் நினைக்கிறேன். சொன்னால் கேட்க மாட்டேன், நீ போய் நனைஞ்சிக்கிட்டு தெரியும். சப்பா பாப்பா பாப்பா, இங்கே பாருங்க, முன்னாடி சரியான மழை பெஞ்சிட்ருக்குது. பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மணல் ரீச் ஆகிட்டோம். அப்போ வரும்போதே கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு மழை வந்துச்சுங்க. ஸோ அதான் விளாக் பண்ண முடியல, ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் மட்டும் விளாக் பண்ணலை. இங்கே பாருங்கள் முன்னாடி எப்படி இருக்குது பாருங்கள், மிஸ்ட்டு வேறு லெவலில். இங்கே வந்து என்ட்ரி போடணுமா, ஒருத்தருக்கு வந்து 100 ரூபீஸ் நினைக்கிறேன், தெரில எவ்வளோன்னு. ஏன் ப்ரோ 100 ரூபீஸா, ஒருத்தருக்கு 100 ரூபாயா? ஆ, கையெல்லாம் அப்படி இழுத்து பிடிக்குது ஒரு மாதிரி. ரொம்ப ஓட்டுறீங்களா? என்ட்ரி போட்டு லெவலாம். ப்ரோ ப்ரோ, ரூம் அவங்களே அரேஞ்ச் பண்ணிட்டாங்களா? எவ்வளோ? இப்போ 1500 ரூபா ரெண்டு ரூம். ரெண்டு ரூம், ஓகே 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 தானே. ஓகே ஓகே, ஒன்றும் சொல்லு. பில் பில் வாங்கிட்டு 3 வண்டிக்கு ஒரே பில்லா? ஒரே பில்லாக கொடுத்துருக்காங்க. 150 ரூபா கொடுத்துருக்காங்க, 100 ரூபாய்க்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் இனி ப்ராப்ளம் இருந்தா இல்ல கூட. இன்னொரு ஐடியா இருக்கு, நம்ம மணாலி தாண்டி வேற ஏதாவது ஒரு பிளேஸ்ல போய் நம்ம ஸ்டே பண்ணிரலாமா? அண்ணா இங்க வேணா, நான் மணாலி தாண்டி போறோமா? தாண்டி போறலாமா ப்ரோ? அந்த இதெல்லாம் எடுக்கணும்ல. இது பூட்ஸ் எடுத்தா இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்கு மணாலிக்கு. ஆயில் சேஞ்ச் பண்ணனும். ஏய் வாங்க, வாங்கறதுல இங்கே வாங்கிக்கலாம். அதோ ரெயின் லேயர் வந்து 5 கிலோமீட்டர்ஸ்னா தெர்மல் லேயர்ல வாங்கணும்ல. தெர்மல் லேயர் வாங்கணும். நான் போய் ரூம்ல கொண்டு லக்கேஜ்லாம் வச்சிட்டு வந்து வேணுங்கறத வாங்கிட்டு போயிரலாம். சரி, மணி எத்தனை? 5 6 7-8 மணி வரைக்கும் ஓட்டலாம் பைக், இருட்டி போகாது.
அவருக்கு தான் சொல்றேன். இல்ல அதெல்லாம் அங்க கிடைக்கணும் இல்ல அது சொல்றேன். அதுதான் ரிஸ்க் நமக்கு. இங்க மணல்ல கிடைக்கிற மாதிரி பார்க்கணும் இல்ல. இல்ல நான் மெயின் சிட்டினா 5 கிலோமீட்டர்னா. ஏய் இதான்டா லே வந்தாச்சுடா அவ்வளவுதான்டா. லே இல்ல மணாலி. மணாலி முன்னாடி இருக்குது. மணாலி இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குனா. 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் முன்னாலி 5 கிலோமீட்டர். ஆ 5 கிலோமீட்டர் அங்க தான் போய் பர்சேஸ் பண்ண முடியும். அங்க வீட்டு தான் பண்ண முடியும். ஓகே அப்ப அங்க போய்லாமா உள்ள போய்லாம். ரூம் பாரிஸ் மணாலி மெயின் மால் ரோட். மணாலி மணாலி மே. ஆ மெயின் மணாலி மார்க்கெட் மே. ஏ ரூம் चलेगा ना ऐसा दो रूम ऐसा ऐसा. ऐसा ऐसा ही चाहिए इनको दो रूम. बाइक पार्किंग है मेन मॉल रोड में. वाईफाई रेस्टोरेंट खाना पीना रूम सर्विस एवरीथिंग ओके 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 भाई साथ साथ में चलना बाइक के पीछे अभी ले ठीक है ना बिल एंटर के हम ने चल मेरा वो पर्स वचर का 150 रुपया कुछ कर बट वो 100 रुपया के दाम बिल कर हां या ये दो के टाइम लगता 100 रुपया कंडी के अंदर लेता है ये என்னது தெரியல ஏதோ ஏதோ ரீல்ஸ் எடுக்கறதா டப்புன எடுத்து கிளம்பு இல்ல ஏதோ இருக்கு இது வா இங்க பாருங்க அப்புறம் இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாவ் வேற மாதிரிங்க ஏ வா வண்டிய பார்த்து மிரளறாங்க ஆவு ஹிரா ஆபீஸ் பத்தலா வா போச்சு ஓ பை ரைடு கரெகா போச்சு ரைடு கரெ ஓ ஏ அவங்க என்ன வந்து ஓட்டறங்களா நீ என்ன வந்து ஓட்டியா இட் இஸ் மை பிச்சு மணி My name is this. This name is brand of the Tamil Nadu. Tamil Nadu big famous of my bike already. Okay, okay, okay. Arrange it. Our room, our angle arrange for the current time. I think the baya, the room. Okay. Pala. Okay, ba. इसको साथ में चलने देते हैं ना आप पीछे से चलो. பைஸ் இப்போ வந்து மணாலி ரீச் ஆகிட்டோம் ஸோ ரூம் போட்டு தங்கிட்டோம் அப்படின்னா 1500 ரூபா இதில் சொல்லியிருப்பேன் ஸோ இங்கே வந்துட்டு இங்கே பாருங்க நம்ம பாய்ஸ் அந்த பக்கம் வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இந்த பக்கம் பிளாக் பண்ணிட்டு இருக்கோம் நான் எடுத்து முடிச்சிட்டேங்க முடிச்சியா நான் முடிச்சேன் ரூம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு என்ன சொன்னேன் இங்கே பார்த்து சொல்லுங்க ரூம் என்ன சொல்லணும்னே தெரிலங்க ரூம் ஓரளவுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நல்லா தான் இருக்கு போதும் அதான் நம்ம ரூம் எவ்வளோ ப்ரைஸு 800 ரெண்டு ரூம் சேர்த்து 1500 ரூபாயா 1600 அப்போது ஒருத்தருக்கு 400 ரூபா போதும் 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 நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வந்துச்சு ஆப்பிள் வரானுங்க நான் ஆல்ரெடி கையில் வச்சுருக்கேன் ஆப்பிள் நான் க்ரீன் ஆப்பிளுங்க போதும் எனக்கு இது பார்த்துக்க ஓகேங்க அடுத்து வந்து இப்போ வெளியில் போக போகிறோம் ஏன்னா இன்றைக்கி தான் சீக்கிரமாக வந்திருக்கோம் இன்னைக்குதான் டெஸ்டினேஷன் சீக்கிரமா வந்திருக்கோம் அடுத்து வந்து வெளில போறோம் போயிட்டு மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு அப்படியே வாங்கிட்டு